இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. மரியை வாழ்க. கிறிஸ்து இயேசுவில் என் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தொலைத்தொடர்பு சாதனம் வழியாக இந்த பிப்ரவரி மாதம் 2021 ஒரு 28 உங்களோடு பயணிப்பதில், ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்ந்து எடுத்துச் செல்வதில் இறைவன் எனக்கு செய்த நன்மைக்கு நன்றி சொல்கிறேன். உங்களை இந்த தொலைத்தொடர்பு சாதனம் வழியாக சந்திப்பதிலும் மகிழ்ச்சி. நாம் நேரடியாக நம்ம நற்செய்தியினுடைய விளக்கத்திற்கு வருவோம். ஆண்டின் பொதுக்காலத்தின் 4வது ஞாயிறில் நாம் திங்கக்கிழமை இந்த 1ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த நாளிலே நற்செய்தியை சற்று உற்று பார்க்கின்ற பொழுது, இயேசு தன் சீடருடன் கடற்கரைக்கு அருகில் கெனசரேன் பகுதிக்கு வருகிறார். அந்த பகுதிக்கு வருகின்ற பொழுது கல்லறையில் இருந்து வெளிப்படுகின்ற மனிதர்களை பார்க்கிறார். இன்ற முதல் நாளிலே கல்லறை என்பது, கல்லறைக்குள் என்ன இருக்கும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அசுத்தமும் கறைகளும் குற்றங்களும் குறைகளும் உள்ள ஒரு நிறைந்த பகுதி. ஆனால் அந்த கல்லறை பகுதியில் வாழ்கின்றவர்கள் வெளியே வந்து ஆண்டவரை பார்த்து கூச்சலிடுகிறார்கள். கூச்சலிட்டு கொண்டு கல்லறையில் இருந்து மலைப்பகுதியான இடத்திற்கு வருகிறார்கள். நாமும் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை மிக அற்புதமாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாவ வாழ்விலிருந்து கூச்சலிட்டு பாவ நிலையை விட்டு வெளியே வருகின்ற பொழுது ஒரு புனிதமான நிலையை நோக்கி நாம் பயணிக்க முடியும். அப்படி இவர்கள் தங்கள் பாவ வாழ்வை விட்டுவிட்டு புதிய பாதையை நோக்கி பயணிக்கின்ற பொழுது பார்த்தவர்கள், அருகில் இருந்தவர்கள் ஆச்சரியத்தின் பெயரிலும், ஆண்டவரே நீர் இந்த இடத்தில் இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். எப்போதுமே மனுஷன் வாழ விரும்புகிற ஒரே இடம் இருளும் பாவமும் நிறைந்த வாழ்வை. அதை இவன் ஆசிக்கிறான். ஆசித்த போதும் அவனோடு அது இணைகிறது. அதே போல கல்லறையிலிருந்து வெளிவரப்பட்ட இந்த மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி புதிய நிலையை கொண்டு வருகின்ற போது கூட இருக்கின்றவர்கள் நீங்கள் இந்த இடத்தை விட்டு சென்றுவிடும் என்று இயேசுவை பணிக்கிறார்கள். நாமும் கூட சில வேளைகளில் உலகம் சார்ந்த சிந்தனையில் வாழ முற்படுகின்ற பொழுது இயேசுவே நீர் எம்மை விட்டு பிரிந்துவிடும் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில், உலக சார்ந்த சூழ்நிலையிலே நாம் ஆசைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த முதல் நாளில் ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்குறார், நான் வேணுமா உன்னுடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பாவ எண்ணங்களையும் இயக்கங்களையும் கழுவி விடுகிறேன். உலகம் வேண்டுமா, நான் உன்னை விட்டு விலகி நிற்கிறேன், ஓடிவா, உனக்காக நான் காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த பிப்ரவரி மாதம் முதல் தேதி ஆண்டவரை நோக்கி ஓடி வருவோம். நம்முடைய பாவங்களையும் குறைகளையும் குற்றங்களையும் கழுவுவார். ஆனால் நீங்கள் ஆண்டவரை தேடி ஓடி வருகின்றவர்கள் உடன் இருக்கின்றவர்கள் நிறுத்துவார்கள். நீ உன்னை கேலி செய்யலாம், உன்னை குற்றப்படுத்தலாம், உன்னை குறை சொல்லலாம், உன்னை வந்து இவரா பே என்று கூட சொல்லலாம். இருந்த போதும் கூட ஆண்டவருக்காக நீ ஓடி வா, அவர் உனக்காக காத்திருப்பார். உன்னை வல்லமையோடு உன் குற்றங்களையும் குறைகளையும் கழுவி இந்த மாதம் முழுவதும் புனிதமான நிலைக்கு உன்னை அழைத்து செல்வார். வாருங்கள், தொடர்ந்து நாம் செல்லுவோம். 2ஆம் தேதி ஆண்டவருடைய மகத்தான நாளுக்காக காத்திருப்போம். வாருங்கள், நாம் அவருக்காக அர்ப்பணிப்போம். நீங்கள் அனைவரும் ஆண்டவருடைய நற்செய்தியை கேட்பதோடு மட்டுமல்ல, ஆண்டவருடைய நற்செய்திக்கு ஏற்றபடி வாழ்வதோடு மட்டுமல்ல, குற்றம் நீங்கி குறை நீங்கி நல்ல ஒரு முழு மனிதராக இறைவனுக்கு ஏற்ற மக்களாக வாழ நம்மையே இறைவனுக்கு கொடுப்போம். ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.